வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். காப்பாரில் இலகு ரக விமானம் விழுந்து நொறுங்கியது. காப்பார் ஜலன் கிளைங் கோலஸ்லெங்கோர் சாலையின் 12வது மைல் கம்பொங் தொமுடாவில் செம்பனை தோட்டத்தில் இலகு ரக விமானம் ஒன்று விழுந்து நொறுங்கியது. காப்பார் பவர் ஸ்டேஷனுக்கு செல்லும் ஜலன் பென்தேங்கானான் சாலை அருகில் செம்பனை தோட்டத்தில் இன்று பிற்பகல் 1:30 அளவில் இச்சம்பவம் நிகழ்ந்தது. இச்சம்பவத்தை ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்து உசேன் உமர்கான் உறுதிப்படுத்தினார். அவசர தகவல் கிடைத்து காப்பார் தீயணைப்பு நிலையத்தைச் சேர்ந்த வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளதாக ஸ்லாங்கூர் மாநில தீயணைப்பு மீட்பு படை இலாக்கா உதவி இயக்குனர் அமத் முக்லீஸ் முக்தார் தெரிவித்தார். அந்த இலகு ரக விமானத்தின் சிதறிய பாகங்கள் ஆங்காங்கு கிடக்கின்றன. அந்த இலகு ரக விமானத்தில் பயணித்தவர்கள் தேடப்பட்டு வருவதாக மாலை 4:30 கிடைக்கப்பெற்ற தகவல் கூறுகிறது. தீயணைப்பு படையினருக்கு உதவியாக சார் எனப்படும் தேடுதல் மீட்பு குழுவினரும் களம் இறக்கப்பட்டுள்ளனர். விமானம் விழுந்த இடத்திற்கு அருகில் பொதுமக்கள் நெருங்கிவிடாமல் இருக்க பாதுகாப்பு வளையங்கள் கட்டப்பட்டுள்ளன. அந்த இலகு ரக விமானம் காற்றாடியைப் போல் கர்ணம் அடித்து கொண்டு கீழே விழுவதை பலர் நேரடியாக பார்த்ததாக கூறுகின்றனர். சாலையின் அவசர தடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பழுதடைந்த வாகனத்தின் பின்புறத்தில் மோட்டார் சைக்கிள் ஒன்று மோதியதில் அதில் பயணம் செய்த கணவன் மனைவி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த துயர சம்பவம் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் 415.1 கிலோமீட்டரில் லம்பாபரிங்கினுக்கும் புகிட் தஹாருக்கும் இடையே நிகழ்ந்தது. நேற்று காலை 11:05 நிகழ்ந்த இச்சம்பவத்தில் 36 மற்றும் 38 வயதுடைய அத்தம்பதியர் தலை மற்றும் உடலில் ஏற்பட்ட பலத்த காயங்கள் காரணமாக சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக உலுஸ்லெங்கோர் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பிரிண்டெண்டன்ட் அமத் ஃபைசல் தாரிம் கூறினார். அத்தம்பதியர் பேரா கமுண்டிங்கில் உள்ள தங்களின் சொந்த ஊரில் விடுமுறையை கழித்துவிட்டு யமஹா ரக மோட்டார் சைக்கிளில் பத்துகேஃபில் உள்ள தங்கள் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டு இருந்தபோது இந்த விபத்து நிகழ்ந்ததாக அவர் குறிப்பிட்டார். உயிரிழந்த அத்தம்பதியரின் உடல்கள் சவ பரிசோதனைக்காக கொலகுபுபாரு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக கூறிய அமத் ஃபைசல், இந்த விபத்து தொடர்பில் 1987 சாலை போக்குவரத்து சட்டத்தின் 41வது பிரிவின் கீழ் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றார். கடந்த ஜனவரி மாதம் அவமரியாதையான சொல்லை பயன்படுத்திய குற்றத்திற்காக காப்பார் முன்னாள் PKR MP S மாணிக்க வாசகத்திற்கு ஷாலா மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று 100 வெள்ளி அபராதம் விதித்தது. அபராத தொகையை செலுத்த தவறினால் 3 நாள் சிறை தண்டனை விதிப்பதாக மேஜிஸ்ட்ரேட் சஷா டயானா சப்து தமது தீர்ப்பில் தெரிவித்தார். 59 வயதான மாணிக்க வாசகம் தனக்கு எதிரான குற்றத்தை ஒப்புக்கொண்டார். கொலஸ்லெங்கோர் PKR தொகுதியின் முன்னாள் தலைவரான மாணிக்க வாசகம் கடந்த ஜனவரி 4 சுபங் ஜெயாவில் உள்ள ஒரு வீட்டில் தனிநபர் ஒருவருக்கு ஆத்திரத்தை தூண்டும் வகையில் அவமரியாதையான சொல்லை குறுந்தகவலில் அனுப்பி வைத்ததாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டு ஒரு பக்கம் பார்வையை இழந்த நிலையில் மாற்றுத்திறனாளிக்கான OKU அட்டையை வைத்திருப்பதாக நீதிமன்றத்தில் தெரிவித்த மாணிக்க வாசகம் தனக்கு எதிரான அபராதத்தை செலுத்துவதாக நீதிமன்றத்தில் உறுதி கூறினார். முன்பு மலிண்டோ ஏர் என விளங்கிய பாத்திக் ஏர் விமான நிறுவனத்தின் தலைமை செயல்முறை அதிகாரியாக மீண்டும் சந்திரன் ராமமூர்த்தி நியமிக்கப்பட்டுள்ளார். பாத்திக் ஏர் விமான நிறுவனத்தின் தலைமை செயல்முறையாக பொறுப்பு வகித்து வந்த முசாஃபிஸ் முஸ்தபா பக்ரிக்கு பதிலாக சந்திரன் அப்பொறுப்புக்கு மீண்டும் அமர்த்தப்பட்டுள்ளார் என்று அந்த விமான நிறுவனம் இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மலிண்டோர் ஏர் விமான நிறுவனத்தின் 1வது தலைமை செயல்முறை அதிகாரியாக சந்திரன் கடந்த 2013 2019 வரை சேவையாற்றி வந்தார். பின்னர் அவர் லயன் ஏர் குரூப் குழுமத்தின் வியூக இயக்குநராக பதவி உயர்த்தப்பட்டார். சந்திரனின் தலைமைத்துவத்தில் பாத்திக் ஏர் நிறுவனத்தின் நீடித்த தொழில் விரிவாக்கம் வாடிக்கையாளர்கள் மற்றும் பங்குதாரர்கள் இடையில் நிலையான மதிப்பை உருவாக்குவதற்கான வலுவான அடித்தளத்தை அமைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த பிப்ரவரி 1 பேரா பிடூரில் உள்ள குடிநுழைவு தடுப்பு முகாமிலிருந்து 131 அந்நிய நாட்டவர்கள் தப்பி சென்ற சம்பவத்தில்
பின்னணியாக இருந்து செயல்பட்டதாக கூறப்படும் எந்தவொரு நபரையும் இதுவரையில் அடையாளம் காண இயலவில்லை என்று மலேசிய குடிநுழைவுத்துறை தலைமை இயக்குநர் டத்தோ ருஸ்லின் ஜூசோ தெரிவித்தார். எனினும் இச்சம்பவம் தொடர்பில் குடிநுழைவுத்துறை தொடர்ந்து விசாரணை செய்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். இன்று பர்னமா டிவியில் அப்ப காபார் மலேசியா என்னும் நிகழ்ச்சியில் பேசிய டத்தோ ருஸ்லின் இச்சம்பவம் தொடர்பாக விசாரணை அறிக்கை ஒன்று தயாரிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தற்போது 18 தடுப்பு முகாம்களை குடிநுழைவுத்துறை நிரந்தரமாக நிர்வகித்து வரும் வேளையில் பெராபிடோர் மற்றும் ஸ்லாங்கூர் புரானாங் ஆகிய இரு தடுப்பு முகாம்கள் தற்காலிகமாக நிர்வகிக்கப்பட்டு வருவதாக அவர் விளக்கினார். தனது பராமரிப்பில் விடப்பட்டுள்ள 11 மாத கைக்குழந்தையை கன்னத்திலேயே அறைந்து சித்திரவதை செய்ததாக குழந்தை பராமரிப்பாளர் ஒருவர் சரம்பான் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டார். 67 வயதான நோர்ஷாம் இஸ்மாயில் என்ற அந்த பணியாளர் கடந்த பிப்ரவரி 5 காலை 7 அளவில் நிலாய் டேசாச்சம்பாக்காவில் செயல்பட்டு வரும் குழந்தை பராமரிப்பு மையத்தில் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. குழந்தையின் கன்னத்திலேயே அறைந்து அந்த சிசுவுக்கு உடலில் பலத்த காயம் விளைவித்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 50,000 வெள்ளி அபராதம் அல்லது 20 சிறை தண்டனை விதிக்க வகை செய்யும் 2001 சிறார் சட்டத்தின் கீழ் அந்த குழந்தை பராமரிப்பாளர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். தர்பூசணி பழத்தோட்டத்தில் வேலை செய்து வந்த தொழிலாளர் ஒருவர் ஆழமான வெட்டுக்காயங்களுடன் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். 36 வயது மியான்மர் பிரஜையான அந்த நபரின் உடல் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கடா கொலக்கட்டில் பிஞ்சுல் பத்து துஜோவில் தர்பூசணி பழத்தோட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த அந்நிய ஆடவர் தங்கியிருந்த கொங்சி வீட்டிலிருந்து சுமார் 500 தொலைவில் குப்பை கொட்டும் குழியில் உடல் கிடந்ததாக பாலிங் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்ரிண்டெண்டன்ட் ஷம்சுடின் மமத் தெரிவித்தார். இந்த கொலை தொடர்பில் காலை 7:50 அளவில் பழத்தோட்டத்தின் நிர்வாகி ஓர் அவசர அழைப்பை பெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டார். சக பணியாளர்கள் மத்தியில் நிகழ்ந்த சண்டையில் அந்த நபர் கொலை செய்யப்பட்டு இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. இக்கொலை சம்பவத்திற்கு பின்னர் அந்த கொங்சி வீட்டில் தங்கியிருந்த இதர தொழிலாளர்கள் அனைவரும் தப்பி சென்றுள்ளனர். ஒவ்வொரு வெட்டும் உடலில் 4 ஆழத்தில் பாய்ந்து இருப்பதாக ஷம்சுடின் மமத் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.